அது கிடையாதுங்க, இப்போ நியூ ரிலீஸ் டேட்டு. ஆச்சரியமா இருக்கு, சன் பிக்சர்ஸ் சொல்லிட்டாங்க. சரி, ஃப்ளாப்புக்கு அப்புறம் இன்னுமா உங்க அண்ணனை கொண்டாடிட்டு இருக்கீங்க? ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்கவே இல்லைங்க என்ன ஆடுது, எதிர்பார்க்கவே இல்லைங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த வாரத்தில் கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். பிப்ரவரி 4 அஃபிஷியலாக சொன்ன டேட், ரிலீஸ் ஆகிற நாள். அதனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஏதாவது அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். அதெல்லாமே முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க, படம் வந்து மார்ச் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது, 11 சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து சன் பிக்சர்ஸே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஒரு நியூ போஸ்டர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு போஸ்டர் ஞாபகம் இருக்குதா? அதே தாங்க, கிளைமேக்ஸ் நினைக்கிறேன். எதிர்க்கும் துணிந்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன்னு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டர். நம்ம சூரியனோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேறு லெவலில் மாசாருன்னு சொல்லலாம். இந்த ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக் வீடியோன்னு விட்டாங்க பார்த்தீங்கன்னா, எதிர்க்கும் துணிந்தோன்னு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு லுக்கு பார்க்குறோம். நெத்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனுக்கு வந்து பயங்கரமாக அடி போல் இருக்குது, வேறு லெவலில் தலைமாறும் போல இருக்குது ஃபைட் சீனு. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சீன் தியேட்டரில் தெரிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குதுன்னே சொல்லாங்க. அந்த ஒரு லுக்கு, அதுக்கப்புறம் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, நம்ம சூரியனாவை ஒரு ஃபோட்டோவாக பார்க்காம ஒரு வீடியோவோட பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதை பார்க்கும்போது. எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போது மார்ச் 10 வேலைக்காமல் வருதுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா ஃபிலிம் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போது நம்ம வீடியோ வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். சன் பிக்சர்ஸ் பொறுத்தவரையும் அவங்க என்ன மாதிரி அப்டேட் கொடுப்பாங்களே தெரியாது. உண்மையிலே இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எதிர்க்கும் துணிந்தவன் ரிலீஸ் டேட் வந்து சொல்லிட்டாங்க. நிறைய படத்தோட ரிலீஸ் டேட்லாம் வந்து சொல்லிட்டாங்க, இன்னும் எதிர்க்கும் துணிந்தவன் சொல்லியே அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பாண்டியராஜ் அவர்கள் சொன்னாங்க, இன்றைக்கி சன் பிக்சரே சொல்லிட்டாங்க. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஈடி வந்து மார்ச் 10 வந்து பேன் இந்தியா ஃபிலிம் வேறு லெவலில் ஹாப்பியாக இருக்குது. அந்த ஒரு போஸ்டர் உண்மையிலே பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த போஸ்டரில் இருக்கிற மாதிரி படமும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.